ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய விராட் கோலியை பற்றி முகமது ஷேஷாத் ஒரு வித்தியாசம் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலிக்கு எஸ்எஸ் ஜெய்ஷால் கிரெடிட் கொடுத்துருக்காரு. என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து எஸ்எஸ் ஜெய்ஷாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுடைய வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் ஸ்குவாடில் வந்துட்டு அவரோட பிளேஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பிடிச்சிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்மோஸ்ட் பிரைமரி பிளேயராக பிளேயிங் லெவனுக்குள்ளே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புஜராவோட பிளேஸில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் டாக்கிங் பாயிண்ட்டாக போயிட்டுருக்கு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் எஸ்எஸ் ஜெய்ஷால் வந்துட்டு நிறைய பேருக்கு தேங்க் பண்ணார். அதில் வந்து விராட் கோலியும் ஒருத்தர். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் டீமில் எனக்கு நிறையா வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தார். அதுவும் உனக்கு எந்த டைமில் வந்துட்டு டவுட்டோ இல்லை வந்துட்டு ஏதாவது விஷயங்கள் இருக்கோ நீ வந்து எனக்கு தாராளமாக கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீவே எனக்கு கொடுத்தாரு. அது மாதிரி நானும் நிறையா தடவை வந்து அவருக்கு வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சீனியர் இந்த அளவுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது செமையான ஒரு விஷயம் அப்படின்னு வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நான் எந்த இடத்துல இருக்கிற அப்படின்னா, அவருடைய அட்வைஸும் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பும் கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எஸ் ஜெய்ஷாலோட கருத்து. அடுத்தது வந்துட்டு அகமது ஷேஷாத் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து ஒரு மிஷின். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரப்பேஸ்லேருந்து எந்த ஒரு கிரிக்கெட்டாலையும் கம்பேக் அப்படிங்கிறது கொடுத்துருக்கவே முடியாது. அதாவது அந்த 71st century சொல்கிறாரு. ஏன்னா அவ்வளோ ஒரு ரப்பேஸ்லேருந்து விராட் கோலி கம்பேக் கொடுத்தார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு மிஷின் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ விராட் கோலி ஒரு ப்ரைம் ஃபார்மில் இருக்கிறார் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறீங்க. பட் விராட் கோலியோட ப்ரைம் இது கிடையாது. வேர்ல்டு கப்பில் இருக்க போகிறாரு பாருங்க விராட் கோலி, அதுதான் அவருடைய ப்ரைம். ஸோ இப்போ இருக்கிறத விட டபுள் மடங்கு வேர்ல்டு கப் டைமில் அவர் இருக்க போகிறாரு. ஸோ கொஞ்சம் கூட வந்துட்டு இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இனிமேல் அவர்கிட்ட டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு அகமது ஷேஷாத் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அது வேணும் கரெக்ட் தான். அந்த 71st century அவர் எத்தனை வருஷம் காத்திருந்தார், எத்தனை ட்ரோல்ஸை ஃபேஸ் பண்ணார், எத்தனை பர்சனல் இஷ்யூஸ், எத்தனை கேப்டன்சி இஷ்யூஸ்னு நமக்கு தெரியும். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவர் ஒரு கம்பேக் அப்படிங்கிறத கொடுத்தாருல அந்த ஏஷியா கப் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அதெல்லாம் இன்னுமே ஸ்டில் எ கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு ஈவன் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானில் நம்மளுடைய தரமான விராட் கோலி பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்போ வர கூஸ் பம்ப்ஸை விட ஒரு 10% அதிகமாக தான் அவருடைய 71st century அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோட மொமெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே கண்டிப்பாக விராட் கோலி வேர்ல்டு கப்பில் ஒரு தரமான பிளேயராக கம்பேக் கொடுப்பார் அப்படிங்கிறத அகமது ஷேஷாத் சொல்கிறாரு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.